சோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கு உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? 2023ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன செவன் ஸ்வாட்ஸ்னு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் அட்வென்ச்சர் கதை. படத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சக்தி வாய்ந்த ஏழு வாள்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த ஏழு வாள்களை யார் வச்சிருக்காங்களோ அவங்க இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய ரட்சகனா இருப்பாங்களாம். அதுக்கப்புறமா மந்திரவாளோட சக்தியை பயன்படுத்தி உலகத்துல இருந்த தீய சக்திகளை கொஞ்சம் கொஞ்சமா குருக்களும் அழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த கதையோட வில்லி, அதாவது நாகராணியை மட்டும் யாராலையும் தடுக்கவே முடியல. தனித்தனியாக்காது தங்களுக்குள்ள இருக்க பவர்ஸ் ஒன்னு சேர்த்து ஒரே டைம்ல தாக்குவாங்க. நினைச்ச மாதிரியே வில்லிக்கும் பயங்கரமா காயப்படுது. இதுக்கு மேலயும் இங்க இருந்த ஆபத்துன்னு சொல்லி தான் உடம்ப ஒரு ராட்சச நாகமா மாத்தி தப்பிக்கலான் பாப்பா. நம்ம ஆளுங்க விடுவானுங்களா? தப்பிக்கவே முடியாத மாதிரி ஒரு மந்திர வளையத்தை உருவாக்கி அங்க இருக்கக்கூடிய மேடையிலேயே வில்லிய சிறை வச்சுட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சிறை கதவு மூடிட்டு இருக்க நேரம் பார்த்து வில்லி சும்மா இல்லாம பக்கத்துல இருந்த சக்தி வாய்ந்த குருக்கள்ல ஒருத்தரான லுவாவை தான் சக்தியை பயன்படுத்தி டக்குன்னு தூக்கிட்டு போயிட்டா. மீதி இருக்க குருக்கள் காப்பாத்தலாமே ட்ரை பண்ணுவாங்க, ஆனா இவங்க கெட்ட நேரம் அது எதுவுமே வேலைக்காகல. அதுக்கப்புறமா வில்லி குருக்களோட கண்ணுக்கு முன்னாடியே அந்த லுவா குருவை ரொம்ப கொடூரமா கொன்னுட்டா. இந்த இடத்துல அப்படியே சீனும் கட்டாக அடுத்த 500 ஆண்டுகளுக்கு அப்புறமா நம்ம கதையோட ஹீரோவை காட்டுறாங்க. இப்ப நடந்த எல்லாத்தையுமே ஒரு சின்ன கதையா பார்ல இருக்க மத்தாளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா ஹீரோ ஒரு டம்மி பீஸ். இவனோட ஆன்டி அப்புறம் தம்பியோட உதவியால இந்த பாரை ரன் பண்ணி தன்னோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல வில்லிய சிறை வச்ச இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு ஏழு குருக்கள்ல ஒருத்தர் வராரு. சிறை வைக்கப்பட்ட வில்லிய பார்த்து, என்னமா உள்ள வசதி எல்லாம் நல்லா இருக்கா? என்னையா ஜூமா, வாய் ரொம்ப அதிகமா இருக்கு, நீ இந்த இடத்துக்கு தனியா வந்து தப்பு பண்ணிட்ட. ஏன்னா நீங்க எல்லாருமே கடந்த 500 ஆண்டுகளா என்ன சிறை வச்சாலும் கூட ஒவ்வொரு நாளுமே தியானம் பண்ணி ரத்த மந்திரத்தை பயன்படுத்தி எனக்குள்ள இருந்த சக்தியை இன்னும் அதிகப்படுத்திருக்கேன். சோ இதுக்கு அப்புறமா எனக்கு இந்த சிறை தேவையே கிடையாது, வெளியில வந்து முதல்ல உன் கதையை முடிக்கிறேன்னு ரொம்ப அசால்ட்டாவே சிறையை விட்டு தப்பிச்சுட்டா. தன்னால முடிஞ்ச வரைக்கும் குருவும் மந்திரவாளோட சக்தியை பயன்படுத்தி சண்டை போடுவாரு. ஆனா வில்லி ஜுமோ தனியா இருக்காருங்கிற விஷயத்த தனக்கு சாதகப்படுத்திக்கிட்டு ரொம்ப அசால்ட்டாவே குருவோட வயித்துல கத்தியை வச்சு குத்திட்டாரு. இவர் காயப்பட்ட அடுத்த நிமிஷமே கையில வச்சிருந்த மந்திரவாள் பறந்து இவர் ஓட்டிட்டு வந்த கழுத இருக்கும் பாத்தீங்களா, அதோட பேக்ல போய் மாட்டிக்கிச்சு. தப்பிச்சா போதுன்னு வில்லி கிட்ட மாட்டாம வாழ தூக்கிட்டு குதிரை எஸ்கேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வில்லி ரொம்ப அசால்ட்டாவே ஜுமாவை கொத்தா தூக்கி காத்தோட காத்தா கரைய வச்சு அழிச்சுட்டா. கட் பண்ண அடுத்து பார்ல இருக்க ஆன்டி ஹீரோவை பார்த்து, டேய் இல்லாத பொல்லாத கதைகளை சொல்லி மக்களை ஏமாத்தாத, முதல்ல அந்த மின்னு பொண்ணுக்கு சரக்கு கொடுக்கணும்ல, அதை போய் கொடுத்துட்டு வா. சரின்னு ஹீரோவும் தேவையான சரக்கை எல்லாம் தூக்கிட்டு காட்டு வழியா அந்த மின்னுங்கிற லேடியை பார்க்க போயிட்டு இருப்பான். அப்ப சடனா அந்த ஜுமாவோட கழுத இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி வந்து நிக்குது. டேய் தம்பி, யார் நீ, எப்படி இந்த இடத்துக்கு வந்த? ஒருவேளை உன் ஓனர் ஒன்னு அடிச்சான்னு எதுவும் தப்பிச்சு வண்டியா? உடம்புல வேற எந்த காயமும் இல்ல, சோ கண்டிப்பா நீ தப்பிச்சு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல, ஒருவேளை வழி மாறி வந்திருப்பியோ. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கப்பதான் நம்ம ஹீரோ அது முதுகுல இருக்க வாழையே கவனிக்கிறான். பாக்க ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டா அந்த வாழை இழுக்கும் போது அது பிரகாசமா ஜொலிக்குது. ஒரு நிமிஷம் ஹீரோவுக்கு அல்ல இல்ல, பொண்டாட்டி மூஞ்ச மேக்கப் இல்லாம பார்த்த மாதிரி ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டே தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். அடுத்து வில்லிய காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அதே காட்டுக்குள்ளதான் இவனும் இருக்கா. அப்ப அங்க வந்த மாஸ்க் பையனோ தலைவி இறந்து போன ஜுமாவோட மந்திர வாழ் இன்னொரு ஆளை தேர்ந்தெடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட கணிப்பு சரியா இருந்தா கண்டிப்பா பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு இடத்துலதான் அந்த ஜுமாவோட மந்திரவால் இருக்கணும். பதிலுக்கு வில்லியும் நம்ம தேட வேண்டியது ஜுமாவோட மந்திரவால் மட்டும் கிடையாது, இறந்து போன லுவா இருக்கால அவரோட வாளையும் தேடி கண்டுபிடிக்கணும். தலைவி என்ன உளறீங்க, 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க தான் அந்த லுவாவை உங்களோட சிறைக்குள்ளேயே வச்சு கொன்னீங்களே, அப்படி பார்க்கும் போது கண்டிப்பா மந்திரவால் சிறைக்குள்ளதான் இருந்திருக்கும். இல்ல நீ நினைக்கிறது தப்பு, மந்திரவால் கெட்ட கைகளுக்கு போக கூடாதுன்னு சொல்லி ஒரு வாழை வச்சிருக்கக்கூடிய குரு இறந்து போயிட்டாருன்னா அந்த வாழ் மறைஞ்சு போயிடும், கூடவே வாளுக்கு தகுதியான இன்னொரு ஆளை அதுவாவே தேர்ந்திருக்கும். அப்படின்னா கதையோட ஆரம்பத்துல இறந்து போன லுவாவோட மந்திரவால் கண்டிப்பா அது இங்கதான் எங்கேயோ மறைஞ்சிருக்குங்கிற விஷயத்த வில்லியும் அடியாலும் தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த இதே டைம்ல கழுதையை பார்த்து ஓடி வந்த ஹீரோ கால் வலிக்குதுன்னு பெருமூச்சு வாங்கி ஒரு இடத்துல உட்காருவான். தாகமா இருக்கேன்னு சொல்லி கொண்டு வந்த சரக்கு எடுத்து குடிக்கலாம்னு பார்க்கும் போது குடுவையில இருந்த ஒட்டுமொத்த சரக்கையுமே அந்த கழுத பயபுள்ள திருட்டுத்தனமா குடிச்சிட்டான் போல. அடாச்சா இப்ப என்ன பண்ண போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருக்க நேரத்துல சடனா பின்னாடி திரும்பி பார்க்கும் போது அங்க அந்த வில்லியும் மாஸ்க் பயணிக்கிறாங்க. என்ன தம்பி ரொம்ப நேரம் ஓடி வந்திருக்க, உனக்கு சரக்கு எதுவும் வேணுமா? அட பாக்க நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க, நீங்க கேட்டு வேணாம்னு சொல்லுவனா? பையன் மடக்கு மடக்குன்னு வாங்கி
வாங்கி குடிக்கிறான். ஹாமா தம்பி, நீ எங்க இருந்து வர? அதுவா, பக்கத்துல பெங்சோன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பார் இருக்கு, நான் அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரிங்க, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் உங்களை அப்புறமா பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டான். உடனே வில்லியும் மாஸ்க் பையனும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நேரா இப்ப அந்த பெங்சோன் பாருக்கு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த வில்லுக்கு இன்னொரு அடியால் இருக்கா, இவளை நம்ம ஷார்ட்டா கேடி பண்ணுன்னு மைண்ட்ல வச்சுக்கலாம். ஏன்னா இவ அரக்க குளத்தை சேர்ந்த ஒரு ஆளு. அடுத்து மின்னுக்கு சரக்க கொண்டு போயிட்டு இருக்க ஹீரோவை காட்டுறாங்க. அப்ப மறுபடியும் அந்த கழுத பையன் முன்னாடி வந்து நிக்கிறான். டேய், என்னதாண்டா உன் பிரச்சனை, சுத்தி சுத்தி என்கிட்டயே வந்துட்டு இருக்க. சரி, ரொம்ப நேரமா இந்த வால் வேற என் கண்ணை உறுத்திட்டு இருக்கு, இதை வித்து பணமாக்கிற வேண்டியதான்னு சொல்லிட்டு கழுத மேல சவாரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ இப்ப அந்த மின்ன பாக்க வந்திருக்கான். ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா ஆத்தங்கரையை ஒட்டி ஒரு அழகான வீடு, அங்கதான் இந்த மின்னு வாழ்ந்துட்டு இருக்கா. கூடவே இந்த மின்னு தான் நம்ம கதையோட ஹீரோயின். அது மட்டும் இல்லாம ஏழு மந்திர வாள்களை பத்தி சொன்னோம்ல, அதுல ஒரு வாள் இவகிட்ட தான் இருக்கு. உடனே ஹீரோ கொண்டு வந்த வாளை காட்டி இதுக்கு எனக்கு எவ்வளவு பணம் கொடுப்பீங்கன்னு கேட்பான். ஆனா நம்மளுக்கு இந்த வாளை பார்த்ததுமே சமஷாக்கு. அட, இது சும்மா குருவுக்கு சொந்தமானது, இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? இந்த பாருமா, எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது, நான் காட்டுக்குள்ள உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன், அப்ப ஒரு கழுதை என் முன்னாடி வந்து நினைச்சா அதோட முதுகுல தான் இந்த வாள் இருந்துச்சு. ஆமா, இப்ப சும்மான்னு சொன்னீங்களே, அது ஏழு குருக்கள்ல ஒருத்தர் தானே? ஆமா, ரொம்ப சரியா சொன்ன, மந்திரவாள் இப்ப உங்ககிட்ட இருக்குன்னா கண்டிப்பா குரு இறந்து போயிருப்பாரு. சரி, எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, ஏற்கனவே லுவாவோட வாள்ல ஒண்ணு இருக்கு, அதனால இந்த வாளை நீங்களே வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்தா எனக்கு போதும். ஹீரோயினுக்கு இதை கேட்டு சமஷாக்கு. எது, லுவாவோட வாள் உங்ககிட்ட இருக்கா? ஆக்சுவலா அது என்னோடது கிடையாது, என்னோட ஆன்டி தான் காட்டுக்குள்ள இருந்து அந்த வாளை கொண்டு வந்தாங்க. உடனே ஹீரோயினும், இந்த பாரு, நினைக்கிறத விட இந்த வாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா இந்த மந்திரவாள் ஒன்னதான் தன்னோட புது எஜமானா தேர்ந்தெடுத்திருக்கு, சோ அதனால நானே இந்த வாளை பயன்படுத்தலாம் நினைச்சா கூட என்னால முடியாது, உன்னோட கை அசைவுகளுக்கு மட்டும்தான் இது கட்டுப்படும், வேணும்னா நமக்குள்ள ஒரு சின்ன டீல் வச்சுக்கலாம், நீ மட்டும் அந்த லுவா குருவோட மந்திரவாள் எங்க இருக்குன்னு காட்டினீன்னா அதுக்கு பதிலா உனக்கு நான் நிறைய தங்க கட்டிகளை கொடுக்கறேன். ஐ ஜாலி, ஓட்ட ஜட்டியை போடுற ஹீரோவுக்கு தங்க கட்டி கிடைக்குதுன்னு சொன்னா சும்மா இருப்பானா? வாங்க, உடனே வாள் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு ரெண்டு பேருமே பாருக்கு வந்துட்டாங்க. முதல்ல ஹீரோ உள்ள போயிடுவான், பின்னாடியே ஹீரோயினும் போலாமின் பாக்கும்போது ஆன்டிக்கு சம கோபம். ஏமா நில்லு, அந்த போர்டுல என்ன போட்டிருக்கு பாத்தியா, அந்நியர்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது. ஆனா நீ என்னமோ ரொம்ப அசால்ட்டா உள்ள போயிட்டு இருக்க, மனசுல என்ன பெரிய பாதாம் பிஸ்தான் நினைப்பா? சடனா ஹீரோ உள்ள போந்து, ஆன்டி அது யாருன்னு தெரியல, நம்ம கிட்ட அடிக்கடி நிறைய சரக்கு எல்லாம் வாங்குவாங்கல்ல மின்னு, அந்த பொண்ணுதான் இவங்க. அட, பெட்டி பெட்டியா சரக்கு வாங்குற புண்ணியவதி நீங்க தானா? அறியா புள்ள, தெரியாதனமா பேசிட்டேன், என்ன மனுஷருங்க, நீங்க முதல்ல உள்ள போய் சுத்தி பாருங்கன்னு சொல்லி ஹீரோயினா அந்த இடத்த விட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. பாரோட பின்பக்கத்துக்கு வந்து பாக்கும்போது அங்க நம்ம ஹீரோவோட தம்பிக்காரன் விறகு வெட்டிட்டு இருக்கான், அதுவும் எதை பயன்படுத்தி, அந்த லுவாவோட மந்திர வாளை பயன்படுத்தி. அட பாவீங்களா, மகா சக்தி வாய்ந்த சிம்ம வாழ்றா, அது அதை பயன்படுத்தி விறகாடா விட்டுவீங்க? இப்படி எல்லாம் இவங்க ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்க, இதே டைம்ல வில்லியும் கேடி பொண்ணும் நேரா இப்ப பார்க்கே வந்துட்டாங்க. உடனே ஆன்டியும், மேடம் சரக்கு வேணும்னா அங்க இருக்க டேபிள்ல உட்காருங்க, தோடா நான் தேடி வந்தது சரக்கு கிடையாது, ஏழு குருக்களுக்கு சொந்தமான மந்திர வாள், மன்னிச்சிருங்க மேடம், எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது, உடனே இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. வில்லியும் கேடி பொண்ணும் சும்மா இருப்பாங்களா, ஆன்டியவே சர்றா மாதிரியா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. பாரோட கதவையெல்லாம் உடைச்சுக்கிட்டு நேரா பின்பக்கத்துல வந்து தொப்புன்னு உழுவாங்க. ஹீரோவுக்கு இதை பார்த்து சம கோபம், காட்டுக்குள்ள சரக்கு கொடுத்தால் நீ தானே, இப்ப எதுக்காக தேவையில்லாம என் ஆண்டி அடிச்சிட்டு இருக்க? அப்பதான் ஹீரோன்னு சொல்லுவா, தீய சக்திகளோட தலைவி இவதான் அந்த நாகராணி, ஐநூறு ஆண்டுகளுக்கு அப்புறமா சிறைய விட்டு தப்பிச்சு வந்திருக்கா, ஏழு குருக்களும் மந்திரவாளும் ஒன்னா இருந்த மட்டும்தான் வெளியே தடுக்க முடியும். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க டைம்லயே கேடி பொண்ணு தாக்க ஆரம்பிக்கிறா. சடனா ஆண்டி ஹீரோவோட கழுத்துல ஓங்கி ஒரு அடி அடிக்க பையன் அதே இடத்துல மயங்கி போயிட்டான். அதுக்கப்புறமா ஹீரோனை பார்த்து, இந்த பாரு, இவன் தான் ஜுமாவோட வம்சாவளியில கடைசி வாரிசு, சோ அதனால நான் இறந்து போனாலும் பரவாயில்ல, இவன் உயிரை மட்டும் காப்பாத்துங்க, உடனே இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போடுங்கன்னு ஹீரோயின் தம்பி அப்புறம் மயங்கி போன ஹீரோ இவங்க மூணு பேருமே கிடைக்கிற கேப்ல எஸ்கேப் ஆயிட்டாங்க. சோ இங்கதான் நமக்கு ஒரு விஷயமே புரிய வருது, இந்த ஆண்டியும் சாதாரண ஆள் கிடையாது, மந்திரவாள பயன்படுத்தக்கூடிய ஏழு குருக்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கீழே சீடர்களா வேலை பார்த்த உறுதி தான் இவ. ஹீரோவோட தம்பிக்கு மட்டும்தான் இறந்து போன லுவாவோட வாளை கட்டுப்படுத்துறதுக்கான பவர் இருந்திருக்கு. இந்த விஷயத்த பத்தி ஏற்கனவே ஆன்டிக்கு தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் இதை பத்தி வெளியில சொல்லிக்கல, ஏன்னா அப்பதான் எதிரிகள் கிட்ட இருந்து இவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம நிம்மதியா வாழ முடியும். அதுக்கப்புறமா வில்லி கூட சண்டை பழமின் பாக்கும்போது அவ தன்னோட ஒரே ஒரு கையை பயன்படுத்தி ஆன்டிய கூட ரொம்ப அசால்ட்டாவே கொண்டுட்டா. அடுத்து இதே டைம்ல தப்பிச்சு போன நம்மளுங்களுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது அந்த கேடு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ விடாம துரத்தி வந்துகிட்டே இருக்கா. நல்ல வேலையா வழியில ஹீரோயினோட ஜூனியர் பையன் ஒருத்தன் முன்னாடி வந்து நிக்கிறான். தலைவி, நீங்க உடனே இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போடுங்க, நான் இவளை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேடி பொண்ணு கூட தனியால சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்துல நினைக்கிறத விட அந்த கேடி பொண்ணோட தாக்குதல ரொம்ப அசால்ட்டாவே சமாளிப்பான். ஆனா இவ ஒரு சின்ன ட்ரிக்க பயன்படுத்தி அசந்த நேரம் பார்த்து ஏமாத்தி கழுத்திலேயே கத்திய வச்சு குத்தி ரொம்ப கொடூரமா ஜூனியரையும் கொன்னுட்டா. சடனா அப்ப அங்க வந்த மாஸ்க் பையன் கேடி பொண்ண பார்த்து, உனக்கு என்னாச்சு, எதுக்காக எதிரிகளை கொல்றதுக்கு ரொம்ப தயங்குற? டே மாஸ்க், உன் வேலையை மட்டும் பாரு, நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். பதிலுக்கு மாஸ்கும், ஒரு விஷயத்த மறந்துடாத, உன்னோட உயிரை காப்பாத்தினது வெள்ளி, அதனால என்னைக்கும் நீ அவளுக்கு விசுவாசமா தான் இருக்கணும். இப்படி எல்லாம் சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. இதே டைம்ல ஒரு தற்காப்பு கலை பள்ளிய காட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய தலைவர் மத்த சீடர்களை பார்த்து, சிறை வைக்கப்பட்ட வெள்ளி தப்பிச்சு போயிட்டா, ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மனித உலகத்தை பாதுகாத்த ஏழு மந்திரவாள்கள் அப்புறம் அதுக்கு சொந்தமான குருக்கள் இவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க, அவங்களோட வம்சாவளி யாருன்னு கூட யாருக்கும் தெரியாது. சோ
வீரர்களான நீங்க மந்திரவாள வச்சிருக்கக்கூடிய குருக்களை தேடி கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வாங்க, அப்பதான் அந்த வில்லியை அடக்க முடியும். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க டைம்லயே வில்லியத்த ஆளுங்களோட நேரா அந்த தற்காப்பு கலை பள்ளிக்கே வந்துட்டா. முடிஞ்ச வரைக்கும் மாணவர்களும் வில்லிய தடுக்கலாமேன்னு பாப்பாங்க, ஆனா அது எதுவுமே வேலை கேட்கல. ரொம்ப அசால்ட்டாவே ஒட்டுமொத்த பேரையும் அடிச்சு போட்டுட்டு கடைசியில அங்க இருக்கக்கூடிய தலைவரையே கொன்னு அந்த இடத்தை இப்ப தன்னோட கோட்டையா மாத்திக்கிட்டா. அடுத்த இதே டைம்ல மயக்கத்தை விட்டு ஹீரோவும் கண்ணம்பிழிச்சு பாக்கும்போது காட்டுக்கு நடுவுல தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வீட்டுல இருக்கான். ஜுமாவோட மந்திரவாளை என்கிட்ட கூட, நான் உடனே ஆண்டியோட உயிரை காப்பாத்தியாகணும். டே முட்டாள் மாதிரி பண்ணாத, அந்த வில்லிக்கு நினைக்கிறத விட பவர் அதிகமா இருக்கு. சோ கண்டிப்பா உன்னோட ஆண்டி இறந்து போயிருப்பாங்க. ஒருவேளை நான் சொல்ற எல்லாத்தையும் தாண்டி உனக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருந்தா, தோ இந்த ஜுமாவோட மந்திரவாளோட சக்தியை பயன்படுத்தி நேருக்கு நேரா சண்டை போட்டு அந்த வில்லியோட கதையை முடிக்கணும். தனக்குன்னு அம்மா அப்பாவா இருந்த ஆண்டி இறந்து போயிட்டாங்களேன்னு ஹீரோ பதில் எதுவுமே சொல்லாம பயங்கரமா அழுதுட்டு இருப்பான். அப்ப திடீர்னு வீட்டுக்கு வெளியில ஏதோ மணி அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஆஹா, ஒருவேளை அந்த வில்லியும் கேடு பையனும் தான் வந்துட்டாங்க போலன்னு லைட்டா கதவு திறந்து எட்டி பார்த்தா வந்தது கழுத பையன். தம்பிகாரனுக்கு ஒண்ணும் புரியல, அம்மா இந்த கழுதைக்கு எப்படி நம்ம இருக்கோட தெரிஞ்சிருக்கு? ஏன்னா அது சாதாரண கழுத கிடையாது, ஜுமாவோட மந்திர கழுத. இன்னும் தெளிவா சொல்லணும்னா இங்க இருக்க ஜுமாவோட மந்திரவால் அப்புறம் அந்த கழுத, இது ரெண்டுமே ஏதோ ஒரு மந்திரத்தால பிணைக்கப்பட்டிருக்கணும். அதனாலதான் வால் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த கழுதையும் வருது. சரி, நம்ம கிட்ட அதிக நேரம் கிடையாது, வில்லி இங்க திரும்ப வரதுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச எல்லா தற்காப்பு கலைகளையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பதிலுக்கு ஹீரோவும் தம்பியும் சரின்னு சொல்ல அதுக்கப்புறமா டெய்லியும் பயிற்சி நடக்க ஆரம்பிக்குது. இரவு பகல்னு பாக்காம ஹீரோ நினைச்சதை விட வாளை எப்படி சுத்தணும் எப்படி பயன்படுத்தணுங்கிற விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிறான். பரவாயில்லையே, நினைச்சதை விட வால் உன் உடம்போட அதிகமா ஒத்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப உன்னால மந்திர சக்தியவும் பயன்படுத்த முடியும். என் கூட சண்டை போட, உன் திறமையை சோதிக்கலாம்னு சொல்லும் போது ஹீரோ தெரியாதனமா தான் சக்தியை அதிகமா பயன்படுத்த ஹீரோயின் தடுமாறி கீழே விழுற மாதிரி போயிடுவா. இதை கவனிக்கக்கூடிய ஹீரோ சும்மா இருப்பானா, டக்குன்னு ஓடி வந்து அவளை தாங்கி பிடிப்பான். கண்ணும் கண்ணும் நோக்கியான்னு பயபுள்ளிங்க காதல் டுவெட்லாம் பாடுறானுங்க. இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்த நாள் காலையில வழக்கம் போல நம்ம ஹீரோ அதிகமான பயிற்சிகள் எடுத்துட்டு இருப்பான். கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு வந்த வில்லியும், பரவாயில்லையே ஜுமாவோட வாளையே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, வாய மூடு, என் ஆண்டிய கொண்டது நீ தானே, உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஹீரோவும் மந்திரவாளை வச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறான். பதிலுக்கு தான் சக்தியை பயன்படுத்தி ஹீரோவை தாக்கலாமேன்னு பாக்கும்போது நல்ல வழியா தம்பிகாரனும் ஹீரோயினும் அங்க வந்துட்டாங்க. தம்பிகாரன் வில்லி தன்னை தாக்க முடியாத மாதிரி ஒரு மிகப்பெரிய கவசத்தை உருவாக்கி அந்த தாக்குதலை விட்டு எஸ்கேப் ஆகி கிடைக்கிற கேப்ல காட்டுக்குள்ள ஓடுவாங்க. இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா ஓடுறதுக்கு வழியே கிடையாது, ஒரு மலையோட எஜ்ஜில வந்து மாட்டிப்பாங்க. ரைட்டு, இதுக்கப்புறமும் பொறுமையா இருக்க முடியாதுன்னு தன்னால முடிஞ்ச வரைக்கும் மூணு பேருமே சண்டை போடுவாங்க. ஆனா சண்டையோட முடிவு, வில்லி ஒரே அடியில நம்ம ஹீரோவை அடிச்சு மட்டையாக்கிட்டா கூடவே கையில இருந்த மந்திரவாளும் சுக்குனுரா உடஞ்சு போயிடுச்சு. பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது, ஹீரோவை அடிச்ச வேகத்துக்கு பையன் தெரியாதனமா அங்க இருக்க பழத்திலேயே விழுந்துருவான். கண்ணுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்த பார்த்து ஹீரோனுக்கு சம கோபம், உன்னை கொல்லாம விடமாட்டேன்னு சண்டைக்கு வருவா. ஆனா வில்லி அதையெல்லாம் பெருசா கிட்டுக்காம ஹீரோனுக்கு ஒரு அட்டி தடுமாறி தொப்புன்னு கீழே விழுவா. உங்க கூட விளையாண்டு எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு, இப்பவே கதையை முடிக்கிறேன் பாருன்னு மறுபடியும் மந்திர சக்தியை பயன்படுத்துவா. சடனா தம்பிக்காரன் உள்ள பூந்து தனக்குள்ள இருக்க முழு பலத்தை பயன்படுத்தி கேடயத்தின் மூலமா அந்த தாக்குதலை தடுத்துட்டு இருப்பான். நான் இறந்து போனாலும் பரவாயில்ல, பள்ளத்துக்குள்ள விழுந்த அண்ணனுக்கு என்னாச்சுன்னு பாரு, இப்படி எல்லாம் பேசி ஹீரோயினா அந்த இடத்த விட்டு தப்பிக்க வச்சுட்டான். உடனே வில்லியும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு தான் சக்தியை பயன்படுத்தி தம்பிக்காரனா அதே இடத்துல குத்தி போட்டா. இப்ப இவன் இறந்து போன அடுத்த நிமிஷமே கையில வச்சிருந்த அந்த மந்திர வாள் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் மறைஞ்சு போயிடுச்சு. அடச்ச, போட்டு வச்ச எல்லா பிளானுமே வீணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வில்லி கேடி பண்ண கூட்டிகிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. இதே டைம்ல தப்பிச்சு வந்த ஹீரோயின் தன்னோட பழைய ஃப்ரெண்ட பாக்க வந்திருக்கா. இவன் தான் அந்த ஊர்லயே வாள்கள் செய்யறதுல ரொம்ப திறமையான ஆளு. அன்னைக்கு நைட்டு ஹீரோ அப்புறம் அந்த தம்பிக்காரன் இறந்து போனதை நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கரமா கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருப்பா. ஃப்ரெண்டுகாரனும் என்னாச்சு, வந்ததுல இருந்து எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலான்னு கேப்பான். அப்பதான் இவ்வளவு நடந்த எல்லாத்தையுமே ஒரு கதையா சொல்லி முடிக்கிறா. வில்லிய அழிக்கணும்னா ஏழு குருக்களும் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் முடியும், அதனால நான் உடனே மத்தாளுங்களுக்கு செய்தி அனுப்புறேன்னு மந்திர சக்தி மூலமா ஒரு சின்ன பேப்பர் பறவையை உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்தை விட்டு அந்த ஏழு குருக்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு செய்தி அனுப்பிட்டு இருக்கான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடையுது. பள்ளத்துக்குள்ள விழுந்த ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது நல்ல வேலையா பையன் இன்னும் சாகல, ஒரு ஆத்த ஒட்டி கரவதிங்க இருக்கான். மயக்கத்தை விட்டு கண்ண முழிச்சதுமே தான் எங்க இருக்குன்னு புரியாம உள்ளுக்குள்ள ஒரு குழப்பம். உடம்புல வேற குட்டி குட்டியான காயங்கள் இருக்கு, கூடவே பயங்கரமான பசி. அதனால முதல்ல சாப்பாட்டுக்கான வழியை தேடி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு காட்டு வழியா நடந்து போகும்போது வழியில ஒரு சின்ன தனிமைப்படுத்தப்பட்ட வீட்டை கவனிக்கிறான். ஐ ஜாலி, கண்டிப்பா யாராவது உள்ள இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ஒரு பயல கூட காணோம். அப்பதான் அங்க இருக்கக்கூடிய சரக்கு குடுவையை கவனிக்கிறான். அதுல ஜூமோன்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இறந்து போன ஜூமோ இந்த இடத்துலதான் வாழ்ந்திருக்காருங்கிற விஷயத்த ஹீரோ ரொம்ப தெளிவா கண்டுபிடிக்கிறான். அடுத்த இதே டைம்ல மலைக்கு மேல இறந்து போயிருக்க ஹீரோவோட தம்பியை காட்டுறாங்க. சடனா அப்ப அந்த இடத்துக்கு ஒரு தாடிக்காரன் வருவாரு. ஆக்சுவலா இவரும் ஏழு குருக்கள்ல ஒரு ஆளு. இவரு தம்பிகாரன் உடம்புக்கு பக்கத்துல வந்ததுமே மறைஞ்சிருந்த மந்திரவால் மறுபடியும் தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த தாடிக்காரன் ரொம்ப நல்லவர்னு அந்த வாளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஜுமாவுக்கு சொந்தமான மந்திரவால் உடஞ்சு போயிருக்க விஷயத்த பார்த்து தாடிக்காரனுக்கு பேச்சு மூச்சு இல்ல. சரி, முதல்ல இந்த குண்டு பையனை காப்பாத்தலமேனு சொல்லிட்டு தாங்கிட்ட இருக்க ஒரு மந்திர மருந்து எடுத்து இறந்து போன தம்பிகாரன் வாயில வச்சு விட்டுட்டு உடம்பையும் வாள்களையும் தூக்கிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவனை பார்க்க வந்திருக்கான். அட தாடிக்கார குருவே, நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். உங்களை பார்க்க ஏற்கனவே ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தம்பிகாரன் பிழைக்க போறாங்கிற விஷயம் தெரிஞ்சு
புரிஞ்ச ஹீரோவுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்பதான் தாடிக்காரனும் உடஞ்சு போன ஹீரோவோட வாள் எடுத்து கையில காட்டுவாரு. சந்தேகத்துல பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட பார்த்து, டேய் இந்த வாளை உன்னால ஒட்ட வைக்க முடியுமா? இந்த பாருங்கப்பா, எனக்கு மந்திர தந்திரங்கள் தெரியும், அதை பயன்படுத்தி என்னால சாதாரண வாழை மட்டும்தான் ஒட்ட வைக்க முடியும். ஆனா கவலைப்பட தேவையில்லை, இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல லுக்காவுன்னு சொல்லப்படக்கூடிய என்னோட நெருக்கமான ஃப்ரெண்ட் இருக்கா, அவளுக்கு இந்த மந்திர வாழை பத்தியும் இதை எப்படி ஒட்ட வைக்கணுங்கிற விஷயத்த பத்தியும் தெரியும். ரொம்ப நல்லதா போச்சு, முதல்ல காயம்பட்ட ஹீரோவோட தம்பி கண்ண முழிக்கிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம அங்க போலான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்காங்க. இதே டைம்ல ஹீரோ தான் உடம்புல இருந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு அங்க இருந்த ஒரு புது ட்ரெஸ்ஸையும் மாட்டிக்கிட்டு பசிக்குதேன்னு சொல்லி காட்டுக்குள்ள உணவு தேடி வருவான். நினைச்ச மாதிரியே வழியில ஒரு சில பழங்கள் இருக்கு, அதை இப்போதைக்கு சாப்பிட்டு தான் பசியெல்லாம் தீத்துப்பான். நேரம் வேற அதிகமாயிடுச்சு, சரி வந்த வழியாவே வீட்டுக்கு போலாமே பாக்கும்போது பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. சரி இன்னும் இவனும் பக்கத்துல இருக்க பாறைகள் பக்கமா ஒதுங்குவான். சடனா இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல, இவனையே அறியாம ஏதோ ஒரு மந்திர சக்தி அந்த பாறைகள் வழியா இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஒரு நிமிஷம் ஹீரோவுக்கு தான் எங்க இருக்கோன்னே புரியல. அப்பதான் பக்கத்துல இருக்கக்கூடிய சுவர்களையே கவனிக்கிறான். அதுல ஜுமா குருக்கு சொந்தமான மந்திர வால் இருக்கு பாத்தீங்களா, அத பத்தி நிறைய குறிப்புகளும் ரகசியமான தற்காப்பு கலைகளும் குறிப்பா வரையப்பட்டிருக்கு. உண்மையை சொல்ல போனா ஏழு மந்திர வாள்களிலேயே இந்த ஜுமாவோட மந்திர வாளுக்கு தான் அபரிமிதமான சக்தி இருக்கா. இன்னும் தெளிவா சொல்லணும்னா மந்திர வாள்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவன் இந்த ஜுமாவோட வால் தான். இந்த உண்மைகளை தெரிஞ்சுகிட்ட அடுத்த நிமிஷமே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ அந்த மந்திர வாளை எப்படி பயன்படுத்தணுங்கிற ரகசியமான கலைகளை கத்துக்க ஆரம்பிக்கிறான். லைட்டா பயிற்சி பண்ண ஆரம்பிச்சதுமே கண்களை பாத்தீங்களா ஏதோ தங்க நேரத்துல ஜொலிக்க ஆரம்பிக்குது. அடுத்த இதே டைம்ல மயக்கத்தை விட்டு ஹீரோவோட தம்பியும் கண்ணமுழிக்கிறான். அவசர அவசரமா கத்தியை தூக்கிட்டு நேரா வெளியில வருவான். ஆனா ஹீரோனை பார்த்ததுமே ஓரளவுக்கு அமைதியாடுவான். உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி, நீதான் என்னோட உயிரை காப்பாத்தினியா, பதிலுக்கு இவ்வளவு ஆமான்னு சொல்லுவா. சரி அதெல்லாம் விட்டுதல்ல, என்னோட அண்ணன் அவனுக்கு என்னாச்சு? ஒரு நிமிஷம் ஹீரோயின் பதில் எதுவுமே சொல்லாம அமைதியா இருப்பா. சோ தம்பிக்காரனுக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு, வில்லி தான் தன்னோட அண்ணனை கொண்டிருக்கா போலன்னு. சோ அதனால எப்படியாச்சும் வில்லிய அழிக்கணுமேங்கிற கோவத்துல கத்தியை தூக்கிட்டு ஹீரோயினோட பேச்சையும் மீறி கொஞ்சம் கொஞ்சமா வீட்டை விட்டு வெளியில போலாமே பாப்பான். கரெக்டா அப்போன்னு பார்த்து கருப்பு காஸ்டியூம் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஆள் முன்னாடி வந்து நிக்கிறான். நீ தனியா போனா கூட உன்னால வில்லிய சமாளிக்க முடியாது, டே அத சொல்றதுக்கு நீ யாரு, வழிய விட்டு போடான்னு சண்டைக்கு போவான். இருந்தாலும் கருப்பு சட்டக்காரன் ஒரேட்டிலேயே தம்பிக்காரனா பறக்க விட்டான். அப்பதான் தாடிக்காரன் கருப்பு சட்டக்காரனோட முகத்தையே கவனிக்கிறான். ஜிக்கங் நீயா, ஏழு மந்திரவாள பயன்படுத்தக்கூடிய குடும்பத்துல இவனும் ஒருத்தன். ஆமா இவ்வளவு நாள் எங்க இருந்த, இப்ப எப்படி எங்களை தேடி கண்டுபிடிச்ச? அதெல்லாம் தேவையில்லாத கதை, நம்ம இப்ப ஒண்ணு சேர்ந்து தாக்கினா கூட வில்லிய சமாளிக்க முடியாது. சோ ஏழு மந்திரவாள்களை நம்ம ஒண்ணு சேர்த்தாகணும். ஆரம்பத்துல கோபமா இருந்த தம்பிக்காரன் அதுக்கப்புறமா இவன் பேச்ச கேட்டு ஓரளவுக்கு அமைதியாகிறான். கட் பண்ண இன்னொரு பக்கத்துல வழக்கம் போல நம்ம ஹீரோ தற்காப்பு கலையா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்ப ஒரு குட்டி பொண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா, இவளோட பேரு ஜின்னு. சந்தேகத்துல ஹீரோவும், பாப்பா நீ யாரு, இந்த டைம்ல இங்க எதுக்கு வந்த? அண்ணா இந்த இடத்துல ஜுமோ அங்கிள் இருந்தாங்களே, அவங்க இல்லையா? பாப்பா என்ன மன்னிச்சிரு, ஜுமோ ஏற்கனவே இறந்து போயிட்டாரு. அப்படின்னா நீங்க யாரு? ஜுமாவோட சீடர்கள்ல நானும் ஒருத்தன். என்கிட்ட இவ்வளவு கேள்வி கேக்குறியே, நீ யாரு, எதுக்காக ஜுமாவை பாக்க வந்த? அதுவா, மலையோட இன்னொரு பக்கத்துலதான் என் பாட்டியும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கோம். வருஷா வருஷம் இங்க இருக்க ஜுமோ அங்கிளுக்கு நான் தான் சரக்கு கொண்டு வந்து கொடுப்பனா? ஆனா இந்த முறை ஜுமோ அங்கிள பாட்டி கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. சரி அவர் இல்லன்னா பரவாயில்ல, நீங்க என் கூட வரீங்களா? ஏன்னா தனியா போனா பாட்டி என்கிட்ட கத்துவாங்க, ஜின்னு வேற குழந்தை மாதிரியே பேசிட்டு இருப்பா. சோ அதனால அச்சோ பாவன் இறக்கப்பட்டு ஹீரோ இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்த விட்டு அந்த பாட்டியை பார்க்க வந்திருக்கான். ஜுமோவுக்கு சொந்தமான தண்ணீர் குடுவையை கையில கொடுத்து, பாட்டி என்ன மன்னிச்சிருங்க, அவர் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு. ஒரு நிமிஷம் இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு ஜின்ன வெளியில அனுப்பிட்டு ஹீரோ கிட்ட தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாருப்பா, இவ்வளவு நாளா ஜின்ன என்னோட செல்ல பேத்தியா நானே வளர்த்துட்டு இருந்திருக்கேன், ஆனா இதுக்கு மேல என்னால முடியாது, என் உடம்புல இருந்த சக்தி எல்லாமே கம்மியாயிடுச்சு, நீ வேற அந்த ஜுமாவோட சீடர்கள்ல ஒருத்தன் சொல்லிட்டியா, சோ அதனால எனக்கு பதிலா இனிமே நீதான் ஜின்ன உன்னோட சொந்த தங்கச்சி மாதிரி பாத்துக்கணும். சந்தேகத்துல ஹீரோவும், சம்பந்தமே இல்லாம எதுக்காக ஜின்ன என்னோட பொறுப்புல விடுறீங்க? ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி ஜின்ன என்னோட பேத்தி மட்டும் கிடையாது, ஜுமாவோட சொந்த பொண்ணு. உலகத்தை காப்பாத்த வேண்டிய முயற்சியில ஜுமா ஏற்கனவே தன்னோட மனைவியை இழந்துட்டான். எங்க ஒருவேளை தன்னோட சொந்த பொண்ணையும் இழந்துருவோமோங்கிற பயத்தாலேயே அவளை இத்தனை வருஷமா என்னோட பாதுகாப்புல வளர்த்துட்டு இருக்கேன். ஆனா இப்ப நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பாட்டியம்மா ஹீரோவோட கண்ணுக்கு முன்னாடியே இறந்து போயிடுவாங்க, காத்தோட காத்தா மறைஞ்சும் போயிருவாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ நேரா சோகத்தோட வெளியில வந்து பாக்கும்போது அங்க அந்த ஜின்னு பனிப்பொழிவுல ஜாலியா விளையாடிட்டு இருப்பா. அண்ணா பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு, நீங்களும் வாங்க, ரெண்டு பேருமே பனியில விளையாடலாம். அப்பதான் சந்தேகத்துல பாட்டி எங்க போனாங்கன்னு கேப்பா. பதிலுக்கு ஹீரோவும், பாட்டி போயிட்டாங்கம்மா. போயிட்டாங்கன்னா எங்க போயிட்டாங்க? ஊருக்கா? இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா கண்டிப்பா ஜின்னு ஃபீல் பண்ணுவா, அதனால பாட்டியே ஒரு முக்கியமான வேலையா ஊருக்கு போயிருக்காங்க. சோ அது வரைக்கும் நான் தான் கூட இருந்து உன்ன என்னோட சொந்த தங்கச்சி மாதிரி பாத்துக்க போறேன். ஐ ஜாலி, எனக்கு அண்ணன் தங்கச்சி இல்லன்னு நானும் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன், நல்ல வேலை நீங்க எனக்கு அண்ணனா வந்துட்டீங்க. அப்படி இப்படின்னு ரொம்ப குழந்தைத்தனமா பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஹீரோ முன்ன விட அந்த வில்லியை அழிக்கிறதுக்காக நிறைய பிராக்டிஸ் பண்ணுவான். கற்பனானுக்கு நைட் ஆகுது, தங்கச்சி ஹீரோவுக்காக ஒரு புது டிரெஸ் தைக்க போறாளாம், அதுக்காக தேவையான டிரெஸ்ஸோட அளவை எல்லாம் எடுத்துட்டு இருப்பா. தான் கூட இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்ண ஹீரோவுக்கு இப்ப தனக்குன்னு ஒரு தங்கச்சி கிடைச்சிருக்காளேன்னு உள்ளுக்குள்ள இருக்க சந்தோஷமும் அதிகமாகுது. அதுக்கப்புறமா தங்கச்சி ஹீரோவை கூட்டிக்கிட்டு ஒரு பெரிய மலையோட எஜ்ஜுக்கு வரா. பார்த்தா அந்த இடத்துல இரவு நேரத்துல பிரகாசமான வெளிச்சங்கள் தெரியுது. முதல் முறையா இப்படி ஒரு விஷயத்தை பார்த்து ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பதான் தங்கச்சி சொல்லுவா, நான் சோகமா
இருக்கும் போதெல்லாம் அடிக்கடி இங்கதான் வந்து உட்காந்துருப்பேன். தோ அங்க பாத்தீங்களா சின்ன படிக்கட்டு மாதிரி இருக்குல்ல, அதுல வருஷா வருஷம் இறந்து போன ஏதாவது ஒரு காதல் ஜோடி அந்த இடத்துல மறுபடியும் சந்திப்பாங்களாம். அப்படி இப்படின்னு விடிய விடிய நிறைய கதைகளை பேசிட்டு இருக்காங்க. அடுத்த இதே டைம்ல நம்ம ஹீரோயினும் மத்தாளங்களும் ஃப்ரெண்டுக்காரன் லுக்காவுன்னு ஒரு ஆளை பத்தி சொல்லிருப்பாள், அதாங்க உடஞ்சு போன வாழை கூட ஒட்ட வைப்பாங்களாமே, அவரை பார்க்க வந்திருக்கான். உடஞ்சு போன வாழை எடுத்து இவங்களும் காட்ட, முதல் முறையா மந்திர வாழ் உடஞ்சு போன விஷயத்த இப்பதான் கவனிக்கிறேன்னு பையனே வாய பழகுறான். ஐயா இந்த வாழை ஒட்ட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, எனக்கே சரியா தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க, எங்கிட்ட ஒரு பழமையான புக் இருக்கு, அதுல கண்டிப்பா இந்த மந்திர வாழை பத்தி போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா புக்கை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு வழியா ஏழு மந்திர வாழ்களை பத்தி நிறைய குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கு. பொதுவா இந்த மந்திர வாழ் அவ்வளவு சீக்கிரமா உடையாது, ஒருவேளை அதையும் மீறி உடஞ்சு போயிடுச்சுனா நீங்க அதை ஒட்ட வைக்கணும்னா மந்திர எரிமலைக்கு கொண்டு போகணுமா, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய நெருப்பு இந்த மந்திர வாழ்ல பட்டா மட்டும்தான் உடஞ்சு போன வாழ் திரும்ப ஒட்டுமா. இந்த மாதிரி பேசிருக்க டைம்லயே வில்லியும் அவளோட ஆளுங்களும் உள்ள பூந்து லுக்காவோட காவலாளிகளை சர்ரா மாதிரியா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல வில்லிய சமாளிக்க முடியாதுங்கிற விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால தம்பிக்கார மந்திர கேடயத்தை உருவாக்க நம்ம ஆளுங்க ஒட்டுமொத்த பேருமே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அடுத்து இது எதுவுமே தெரியாத ஹீரோ தங்கச்சி கிஃப்டா கொடுத்த புது டிரெஸ் போட்டு பார்த்து பையனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அண்ணா உங்களுக்கு இந்த டிரெஸ் பிடிச்சிருக்கா, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா, எனக்கு இதே மாதிரியே இன்னொன்னு தச்சு தெரியா, ஆ ஓகேண்ணா, ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை, எங்கிட்ட அந்த நூலு ஊசி இது எல்லாமே காலி ஆயிடுச்சு, அத பத்தி எல்லாம் யோசிக்காத, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் போய் உனக்காக மார்க்கெட்ல வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் இங்க இருந்து கிளம்பிட்டான். அடுத்து இதே டைம்ல தப்பிச்சு வந்த நம்மளுங்க கிட்ட அந்த லுக்காவ பொண்ணு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறா. 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வில்லிய சிறை வைக்கும் போது மந்திர குருக்களுக்கு உதவியா ஒரு பாட்டி இருந்தாங்க, அவங்க இருக்கக்கூடிய இடம் கூட எனக்கு தெரியும், ஒருவேளை அங்க போய் அவங்களை கூட்டிட்டு வந்தா கண்டிப்பா வில்லிய அழிக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுவாங்க, அப்படின்னா நான் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் லுக்காவும் மட்டும் தனியா கிளம்பிட்டாங்க. காடு மேடெல்லாம் தாண்டி ஒரு வழியா பாட்டியோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலா அவங்க பார்க்க வந்தது வேற யாரும் கிடையாது, இறந்து போன ஜின்னோட பாட்டி. ஏற்கனவே லுக்காவுக்கு ஜின்ன தெரியும், சோ அதனால ரொம்ப பாசமா பேசிட்டு, ஆமா பாட்டி எங்க போனாங்கன்னு கேப்பா, சத்தியமா எனக்கே தெரியாது, பாட்டி அடிக்கடி இப்படிதான் சொல்லாம போயிடுவாங்க, ஆனா கவலைப்பட தேவையில்லை, கண்டிப்பா அவங்க திரும்ப வருவாங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே வில்லி காத்துல பறந்து வந்துட்டு இருக்க விஷயத்த பார்த்து மூணு பேரும் பயந்துகிட்டு வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சுப்பாங்க. அப்பதான் லுக்காவ ஹீரோனை பார்த்து, நீங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உடனே மத்தாளங்களை காப்பாத்துறதுக்கான வழிய பாரு, நான் ஜின்ன கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினா அங்கிருந்து அனுப்பிட்டா. ஆனா ஜின்னு எவ்வளவுதான் கூப்பிட்டாலுமே நான் வரமாட்டேன், இது என்னோட வீடுன்னு அடம்பிடிப்பா, ஐயோ செல்லக்குட்டி நீ நினைக்கிறத விட இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது, அப்படின்னா நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன், எனக்கு தெரிஞ்ச சீக்ரெட் ரூம் இருக்குன்னு சொல்லி லுக்காவ வலுக்கட்டாயமா இவ உள்ள தள்ளி லாக் பண்ணிடுவா. அதுக்கப்புறமா நேரா உள்ள வந்த வில்லி ஹீரோயினும் லுக்காவும் இங்க இல்லங்கிற கோவத்தால துளி கூட பாரபட்சம் பார்க்காம தங்கச்சிய ரொம்ப கொடூரமா கொண்டுட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டா. கட் பண்ணா மீதி இருக்க நம்மளுங்க தாடிக்காரன் உதவியால நேரா இப்ப மந்திர எரிமலைக்கு வந்திருக்காங்க. கொண்டு வந்த உடஞ்சு போன வாழை அங்க இருக்க நெருப்புல காட்டும் போது தானாவே அது காத்துல பறந்து உடஞ்சு போன துண்டுகள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அது ஒரு புது மந்திர வாழ் போலவே மாறிடுச்சு. கட் பண்ணா அடுத்த மார்க்கெட்டுக்கு போன ஹீரோவை காட்டுறாங்க. திரும்ப வீட்டுக்குள்ள வந்து பாக்கும்போது தங்கச்சி இறந்து போன விஷயத்த பார்த்து பையனுக்கு செம கோபம், இப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாது, உன்னை யாரு சாகடிச்சது சாகடிச்சதுன்னு பையன் அழுதுகிட்டே புலம்பிட்டு இருப்பான். அப்ப சீக்ரெட் ரூமோட கதவை உடச்சுக்கிட்டு நம்ம லுக்காவும் வெளியில வருவா. தங்கச்சிக்கு பக்கத்துல ஹீரோ உட்கார்ந்திருக்க விஷயத்த பார்த்து ஒருவேளை இவன் தான் அவளை கொண்டிருப்பான் போலன்னு மந்திர சக்தியை பயன்படுத்தி தாக்கலான் பாப்பா. ஆனா நம்ம ஆளு ரொம்ப அசால்ட்டாவே அந்த தாக்குதலை தடுத்து, ஜின் இறந்து போனதுக்கு நீதானே காரணம், உன்னை சும்மா விட மாட்டேங்குவான், எப்பாடே அவசரப்படாத, இவளை சாகடிச்சது கண்டிப்பா அந்த வில்லியா தான் இருக்கணும், ஏன்னா மந்திரவாளோட அமைப்பை சேர்ந்தவ, ஜின்னோட பாட்டியை பார்க்க வந்தது, இறந்து போன தம்பிக்காரனை காப்பாத்தினது, உடஞ்சு போன வாழை ஒட்ட வைக்கிறதுக்கான பிளான் போட்டது, அது மட்டும் இல்லாம ஹீரோயினும் தான் கூட தான் இருக்கான்னு நடந்த எல்லாத்தையுமே ஒரு கதையா சொல்லி முடிக்கிறா. அதுக்கப்புறமா இறந்து போன தங்கச்சிக்கு முறையா அடக்கம் பண்ணிட்டு நேராய்ப்ப அந்த வில்லியை அழிக்கிறதுக்காக ரெண்டு பேருமே பயங்கர கோபத்தோட கிளம்புறாங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல கேடி பொண்ண காட்டுறாங்க. இவ்வளவு நாளா வில்லி கூட இருந்தவ இப்ப திடீர்னு வில்லிக்கு எதிராவே திரும்பியிருக்கா, என்ன ஏதுன்னு பாக்கும்போது இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக், பல வருஷத்துக்கு முன்னாடி ஏழு குருக்கள் ஒன்னா சேர்ந்து நரி இனத்தையே ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டாங்கன்னு கேடி பொண்ண மட்டும் இந்த வில்லி காப்பாத்திருக்கா. ஆனா உண்மையை சொல்ல போனா நரி இனத்தை அழிச்ச ஆளே இந்த வில்லி தான். இந்த உண்மையை இவ எப்படி தெரியுமா தெரிஞ்சிருப்பா, அடிக்கடி வில்லி கோட்டையோட பாதாள அறைக்குள்ள யாரோ ஒரு சில கைதிகளை வச்சிருக்கான்னு தெரிஞ்சிருக்கு. சந்தேகத்துல உள்ள வந்து பாக்கும்போது அது எல்லாமே நரி இனத்தை சேர்ந்த மக்கள். தன்னோட மக்களை எதுக்காக வில்லி சிறை வச்சிருக்கான்னு புரியாம அவங்க எல்லாரையும் காப்பாத்தும் போது அங்க இருந்த ஒரு பாட்டி தான், நம்ம நரி இனத்தையே அழிச்ச ஆளு வில்லி, எதுக்காக நீ அவ கூட கூட சேர்ந்திருக்கன்னு எல்லா உண்மையுமே சொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன உண்மைகள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கேடி பொண்ணு இப்ப முழுக்க முழுக்க வில்லிக்கு எதிரா திரும்பி இருக்கா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயின் ஃப்ரெண்டு தாடிக்காரன் ஹீரோயின் தம்பிக்காரன் அப்புறம் கருப்பு சொக்கெல்லாம் வந்துட்டானுங்க. கேடி பொண்ணு திருந்திட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சு ஒட்டுமொத்த பேரும் ஒன்னா சேர்ந்து வில்லிக்கு எதிரா சண்டை போடுவாங்க. நினைக்கிறத விட சண்டை படு பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் கூட வில்லி தான் ஒரு கையை பயன்படுத்தியே அத்தனை பேரையும் சமாளிக்கிறா. இதுக்கடையில நல்லவ மாதிரி இருந்த கருப்பு சொக்கா திடீர்னு நம்மளுங்களையே தாக்க ஆரம்பிக்கிறான். சோ இங்கதான் ஒரு விஷயமே புரிய வருது, என்னதான் இவன் மந்திரவாள கட்டுப்படுத்த முடிஞ்சாலும் கூட இவனும் வில்லியோட ஆள் தான். ஞாபகம் இருக்கா ஒரு சீன்ல மாஸ்க் மட்டையனை பார்த்தோமே, அந்த மாஸ்க் பையன் தான் இவன், நம்ம ஆளுங்களை ஏமாத்தி முதுகலை குத்துறதுக்காக தான் இவ்வளவு பெரிய வேலையை பாத்துருக்கானுங்க. உடனே வில்லி பைபிள்ல வில்லத்தனமா சிரிப்பா. ஆனா அங்கதான் ட்விஸ்ட், முகமடி பையன் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது,
டக்குன்னு வாழ வச்சு வில்லியோட வயிற்றுலயே ஒரு குத்து. ஏண்டி எவ்வளவு நாள் நீயே எனக்கு தலைவியா இருப்ப, நான் மத்த எல்லாருக்கும் தலைவனாக வேணாம். அதனாலதான் சரியான நேரத்துக்காக உன்னை சாகடிக்க காத்திருந்தேன். ஆனா வில்லி அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம கெக்க போக்கன்னு சிரிக்கிறா. ஏண்டா உன் வாழ வச்சு என்ன கொல்ல முடியும் தப்பு கணக்கு போட்டியே, என் கால் தூசுக்கு கூட நீ எல்லாம் வரமாட்டேன்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாவே மாஸ்க் பையன மந்திர வாழ வச்சு கொண்டுட்டா. அதுக்கப்புறமா ஹீரோனை சாகடிக்கலாமின் பாக்கும்போது கரெக்டா அப்பாந்தரத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான். இறந்து போனதா நினைச்ச ஹீரோ திரும்ப வந்த விஷயத்த பார்த்து ஒட்டுமொத்த பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, ஜுமாவோட மந்திர வாழ பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா வில்லி கூடயே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பதிலுக்காக தான் உருவத்தையே ராட்சச பாம்பா மாத்திட்டா. முதல்ல கேடி பொண்ணிருக்கா பாத்தீங்களா, அவளை தான் உடம்ப வச்சு சுத்தி நசுக்கியே கொண்டுட்டா. அடுத்த ஹீரோ தாடிக்காரன் ஒவ்வொருத்தரையுமே அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கா. அடுத்த ஹீரோவையும் தாக்கலாமின் பாக்கும்போது சடனா தம்பிக்காரன் உள்ள போந்து தான் உயிரை விட்டுருவான். ஹீரோவுக்கு இந்த விஷயத்த பார்த்து பொறுக்க முடியல. தான் கத்துக்கிட்ட ரகசிய தற்காப்பு கலைகள் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். இது மூலமா சொர்க்கத்துல இருந்து லட்சக்கணக்கான வாள்கள் பூமிக்கு வந்து நேரா முன்னாடி இருக்க வில்லியவே சர்ரா மாதிரியா தாக்க ஆரம்பிக்குது. எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலுமே வில்லியால தப்பிக்கவே முடியல. சோ கடைசியா நம்ம ஹீரோவோட கையாலேயே அந்த பைபிள்ல இறந்தும் போயிட்டா. ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜுமாவோட கழுதையை ஓடிக்கிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த இடத்தை விட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தேடி கிளம்புற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தர்ரமான படத்தோட பாருங்க. பாய் பாய்.